ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமத்தி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? வெஜிடபிள் சூப். இந்த மழைக்காலத்துக்கு சூப்பராக ஒரு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி எப்படி இருக்க பார்க்கலாம். கேரட், பீன்ஸ், கொஞ்சம் சாம்பார், வெங்காயம், பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நறுக்கி. இதை வந்து ஒரு வானாலியில் 300 ml வாட்டர் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் குக் ஆகிடும். குக்கானப்புறம் அந்த காயை மட்டும் தனியாக எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சிடுவோம். அந்த வெந்த தண்ணி அப்படியே இருக்கணும் கடாயில், அதை பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூலாகட்டும். அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸை வந்து ஒரு பவுலில் ஒரு அரை டம்ளர் சூடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இப்போது காய் நல்லா ஆறிடுச்சு, அரைச்சாச்சு. வேணுங்கிற தண்ணியை கொஞ்சம் தண்ணி இப்போ கலப்போம். கலந்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற தண்ணியில், காய் வேக வச்ச தண்ணியில் இதையும் நல்லா ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் தான் குக் பண்ண போகிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் மிளகு பொடி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் பிங்க் சால்ட்டும் சேர்க்க போகிறோம். எப்படி திக்காக இருக்குது பாருங்கள். இப்போவே இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளோர்லாம் ஒன்றுமே விட போகிறதில்ல. இதெல்லாம் அப்படியே ஆரோக்கியமான நேச்சுரலாக அப்படியே சூப் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மழைக்காலத்துக்கு அண்ட் உடம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த சியா சீட்ஸ் பாருங்கள், ஊறினப்புறம் ஜெல்லி மாதிரி ஆகிடும். இது நல்ல ஹை ஃபைபர் கண்டென்ட் உள்ளது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எதுலலாம் யூஸ் பண்ணலாங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு 1-2 நாளில் போட போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கார்னிஷிங்க்கு கொஞ்சம் பப்படம் வடாம் பொரிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி என்கிட்ட ப்ரெட்டு இல்லை. ப்ரெட் இருந்தால் ப்ரெட்டு பொரிச்சு போடலாம், அது இல்லை. அதனால் இது கார்ன் சிப்ஸ் இருந்தால் அது கூட தூவிக்கலாம், பட் எங்கிட்ட அதெல்லாம் இல்லாததுனால வீட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட்டர் போடலாம், எங்கிட்ட பட்டர் இல்லை. அதனால் நெய் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவிட்டோம்னா சூப்பரான சூடான சூப் நல்லா இருக்குங்க. மழைக்காலத்தில் சாப்பிட ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இதை நல்லா நொறுக்கி போட்டுருங்க. சூப்பராக ரெடியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு கார்னிஷிங் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுட சுட கொடுத்தா ஆனந்தமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ திக்கா சூப்பராக. வாவ், யம்மி சூப் ரெடி. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். ஆரோக்கியமாக இருங்க. உணவை மறந்து ஹெல்த் இஸ் வெல்த்.